ஹலோ மக்களே, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மின்கட்டணத்தை அறிந்து மக்கள் உடனடியாக தொகையை செலுத்த புதிய முறையை அறிமுகப்படுத்த வேண்டுமென உத்தரவிட்டிருக்காரு. கடந்த சில மாதங்களாகவே மின்கட்டணம் கட்டுவதில் பெரிய சிக்கல் இருந்துட்டு வருது. அதை சரி செய்வதற்காக மின்சார வாரியத்தின் எரிசக்தி துறையின் செயல்பாடு குறித்து நேற்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டத்தில் மு க ஸ்டாலின் பேசியிருக்காரு. அப்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட நீரேற்று புனல்மின் திட்டங்களில் நடைமுறைக்கு உகந்த திட்டங்களை கண்டுபிடித்து செயல்படுத்த வேண்டும், மின் உற்பத்தி திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டும், கடந்த 11 ஆண்டுகளாக கொண்டுவரப்படாத மின் உற்பத்தி திட்டங்களையும் விரைந்து முடிக்க வேண்டும், மின் உற்பத்தி தேவைப்படும் நிலக்கரியை கவனமாக கையாண்டு செலவுகளை குறைக்க வேண்டும். கடந்த ஆட்சியில் மின்சாரத்துறையில் அமைச்சர் தங்கமணி மின்வாரியத்திற்கு 30,000 கோடி இழப்பு ஏற்படுத்தி இருக்கதாகவும், ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து 2 மாதங்களில் எடுத்த நடவடிக்கைகளால் மின்வாரியத்துக்கு ரூபாய் 1593 கோடி சேமிக்கப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காரு. மேலும் மின் நுகர்வோருக்கான சேவையை மேம்படுத்த மக்கள் அவர்களுடைய மின்கட்டணத்தை தாங்களே தங்கள் செல்போன் மூலம் அறிந்து கொள்ள வழி செய்ய வேண்டும். மின் கணக்கீட்டாளர்களுக்கு செல்போன் மூலம் கணக்கு எடுத்தவுடன் அந்த கட்டணத்தை அறிந்து உடனடியாக அதை செலுத்த புதிய முறையை அறிமுகப்படுத்த வேண்டும். மக்களின் குறைபாடுகளை சரிசெய்ய, குறைந்த மின் அழுத்த குறைபாடுகளை சரிசெய்ய திட்டங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை விரைந்து முடிக்க மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.